ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். எப்பயுமே ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது, சே இதே மாதிரி உப்புமா நம்ம வீட்டில் செஞ்சால் மட்டும் வரவே மாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி அதுக்கான ரெசிபி தான். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக அப்படி பஞ்சு மாதிரி பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக ஆனால் சாஃப்டாக சூப்பரான பர்ஃபெக்ட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அயன் கடாய் நல்லா சூடானதும் நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது நார்மலான கொஞ்சம் நைஸான ரவை, பெரிய ரவை கிடையாது. ஒரு கப்னால் ரெண்டு கப் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, அரை கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். சீரகத்தை இந்த ரவையோடு சேர்த்து வறுக்கும்போது அந்த சீரகத்தோடைய மணம் ரொம்பவே நல்லா வெளியில் வரும். அப்போ இந்த நம்மளுடைய உப்புமாக்கி ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே அயன் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் உளுத்தம்பருப்பு அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து எனக்கு கொஞ்சம் நிறையவே பிடிக்கும், அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும், மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 10-12 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 கருவேப்பிலை இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைனா வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு, இப்போ தண்ணி, இந்த தண்ணி தான் ரொம்பவே முக்கியம். நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இல்லையா, அதாவது இதில் அரை கப், இந்த அரை கப்பில் மொத்தம் 2 கப் எடுத்திருக்கேன். அதனால் இதில் மொத்தமாக நம்ம 6 கப் அளவுக்கு லிக்விட் சேர்க்கணும். அதில் 4 கப் தண்ணியும் 2 கப் பாலும் சேர்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த பால் சேர்க்கறனால இந்த உப்புமாவோட ஃப்ளேவர், இதோடைய கன்சிஸ்டன்சி எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்கும். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இப்படி தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ அதோடய தண்ணி அளவு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா திரும்ப சொல்லிடுறேன். ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவு பாலும், இதுதான் அளவு. சரிங்க, எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ரவையில் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கையில் ரவையை அப்படியே வந்து கலந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கையில் கிண்டி விட்டுக்கிட்டே உள்ளே இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை உள்ளே நம்ம சேர்த்துட்டே இருக்கும் போது நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல தண்ணி பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். நெய் விடுறனால இதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஸ்லோவில் அப்படியே மூடி போட்டுடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே உப்புமாவை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. இதில் நல்ல கொத்தமல்லி தலையை தூவி இதை அப்படியே வந்து கிளறுங்க. நல்ல சாஃப்டாக சூப்பராக அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே உப்புமா வீட்டிலையே ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கருத்தை உங்களுடைய கமெண்ட் எல்லாத்துலேயுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.